Hi friends, welcome back to my channel. புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி ரொம்பவே சிறப்பான கோயிலோட இமேஜஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜஸ் எல்லாம் உங்கள் ஊரில் இருந்த இந்த கோயில் ஆர் இந்த கோயிலுக்கு நான் வந்து போயிருக்கேன். சரி, இந்த கோயிலை பற்றி எல்லாமே தெரியும், இதோட ஹிஸ்ட்ரிஸ் தெரியும், அண்டு இதோட சிறப்புகள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஒரு ஒரு கோயில் பிக்சர்ஸும் பார்க்கும் போது அது எந்தெந்த கோயில் எந்த ஊரில் இருக்குது அண்ட் அந்த கோயிலோட சிறப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட் மூலமா நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்களும் பார்த்துக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க எந்தெந்த கோயில் அண்ட் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்றது கம்பல்சரி வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணணும். பிகாஸ் எத்தனை வாட்டி போயிருக்கீங்க அண்ட் எதுக்காக இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க, என்ன இந்த கோயிலில் வந்து பயங்கர சக்தியாக இருக்கும், ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு ரிப்பீட்டடாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பேர் வந்து வருஷம் தவறாமல் அந்த கோயிலுக்கு கம்பல்சரி போயிடுவாங்க. நான் இந்த கோயிலுக்கு போகிறேன்னு வருஷம் அந்த கோயிலுக்கு போனாதான் அப்படின்றவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஸோ மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து மதுரையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலில் போனால் ரொம்ப சிறப்பான ஒரு குங்குமம் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க, அதுதான் தாளம்பூ குங்குமம். நிறைய பேர் இந்த குங்குமம் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு வைப்பாங்க, அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது பழனி முருகன். ஸோ பழனி முருகன் டெம்பிளில் வந்து இருக்கிற அந்த சுவாமியோட பேர் தண்டாயுத பாணி சுவாமி அப்படின்ட்டு. அவரோட சிலையோட ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 feet, பஞ்சலோகத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் வந்து 11th பிக்கஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு. தஞ்சாவூரை வந்து தஞ்சை அப்படின்னு கூட நம்ம கூப்பிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து தஞ்சாவூர் பொம்மை எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். தஞ்சாவூருக்கு போனவங்க வந்து தஞ்சாவூர் பொம்மை வாங்கிட்டு வராமல் இருக்கவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போது ரீசண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இந்த ஊர் வந்து குட்டி பசங்க கூட ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு மூவி வந்தது, PS1 அண்ட் PS2. இந்த மூவி பார்த்தா அத்தனை பசங்களும் வந்து சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக இது வந்து தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பழைய ஒரு மூவியும் இருக்கும், தஞ்சாவூர் மண் எடுத்து தாமரபரணி தண்ணியை ஊத்தி. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் தான் சபரிமலை. ஸோ சபரிமலை வந்து கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்கு. உள்ளே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள் பார்த்திங்கன்னா ஐயப்பன். ஸோ ஐயப்பனை வந்து 48 நாள் விரதம் இருந்து சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்குமே போய் வருவாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி. ஸோ உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கிற ஐயப்பனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 40 feet. அதே மாதிரி அந்த கோவில் வந்து கோல்டுலேயே இருப்பாங்க, ஐயப்பனும் கோல்டுலேயே இருப்பாங்க. என் பையனுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு கோயில் அண்ட் பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பன் தான். ஸோ இப்போதைக்கு ஐயப்பன் கிட்ட தான் இருக்காரு அப்படின்னு நானும் நம்புகிறேன். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து திருத்தணி. ஸோ திருத்தணி வந்து ரொம்பவே முக்கியமானது, அறுபடை வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் தான் திருத்தணி. ஸோ திருத்தணி கோயிலுக்கு நம்ம போய் வருவோம். இங்கே இருக்கிற கடவுள் பார்த்திங்கன்னா முருகன். ஸோ முருகர் கடவுள் தான் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரொம்பவே சிறப்பானது அப்படின்னா 5 கோபுரம் இருக்குது இந்த கோயிலில். ஸோ 5 கோபுரம் நம்ம தான் இந்த கோயிலில் வந்து பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.